ஆண்டவரும் இரட்சகருமாகிய நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை 40 நாள் உபவாச சிறப்பு ஆராதனையின் 29 நாளுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு அரை மணி நேரம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடினாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த சிறப்பு உபவாச கூடுகையை கர்த்தருடைய பாதிரம் செலவிட போகிறோம். எனவே இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் செயல்கள் பிசாசின் திட்டங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புடுதம் தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் யதீஸ்வரராஜ் அவர்களுக்கு ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த 29 நாள் உபவாச நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவ சமூகத்திலே நாம் உபவாசத்தை ஜெபிக்கிறோம் வந்திருக்கிறோம். புதிய ஆண்டுக்காக ஆயத்த ஜபம் கத்திரிய பிரசன வெளிப்படும் எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லம் இயேசுவே இரத்தத்தால் வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை 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 பாவா வந்த வாக்கிங் பாருந்த ஆஃப் த லேண்ட் வேர்ஸ் பாவா வந்த வாக்கிங் பாருந்த தகப்பனே 29 நாள் உபவாச அதிகாலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஒரு 30 நிமிடம் அளவற்ற பிரசன்னத்தை நாங்கள் உணர உதவி செய்யும். நாங்கள் பாடுகிற பாடல் ஆராதனை வார்த்தைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருப்தியின் ஆண்டுகை ஆயத்தப்படுத்தும். இந்த அதிகாலை தொடர்ந்து வருகிற பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ள அனுக்கிறக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் விலகட்டும். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய பிரசன்ன காணப்படட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உட்காருவோம். ப்ளீஸ் விஷய ப்ரைஸ் கான் ஹலெலூயா ஹலெலூயா. இப்போதும் நாம் ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நேசத்திற்குரியவரை எந்த பாசத்திற்குரியவரை உம்மை நேசித்திட உம்மை பணிந்திட இந்த பாடலை பாடி நம் அனைவரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நேசத்துக்குரியவரே உம்மை நேசித்து வாழ்ந்திருப்பே பணிந்து வாழ்ந்திடுவேன். இந்த பாசத்துக்குரியவரே உம்மை பணிந்து வாழ்ந்திடுவேன். உம்மை நேசித்திட உம்மை பணிந்திட உம் கிருபை தங்கிடையா. உம்மை நேசித்திட உம்மை நல்லவரே என்ன நேசத்துக்குரியவரே
நீ நல்லவரே, நேசத்துக்குரியவரே உம்மை நேசித்து வாழ்ந்திருப்பே, பாசத்துக்குரியவரே உம்மை பணிந்து வாழ்ந்திருவே. ஹல்லேலூயா. நம் அனைவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதி நம்முடைய தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் யதீஸ்வரராஜ் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார்கள். அவர்களோடு கூட இணைந்து இந்த காலை வேளையில், அதிகாலை வேளையில், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதாக நமக்கு வேதம் சொல்கிறது. நம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் அவருடைய சமூகத்தில் நின்று வேதம் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை நம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் முன்பாக நின்று நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் காட். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. இன்னைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி, 20 20 20ஆம் நாள், 20வது ஆண்டு, 12வது மாதம். ஓ 20 20, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி வாயிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 20 நாள் நடத்தினரே, உமை துதிக்கிறேன், உமை துதிக்கிறேன், உமை துதிக்கிறேன். நீ தந்த எல்லா சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக, கிருபைக்காக, நடத்தலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியால் பாடிடுவோம். கைத்தட்டி நன்றியால் பாடிடுவோம். கைத்தட்டி பாடுங்க. நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, உயிர்ப்பித்து உயிர்த்தார் உன்னதம் வரையுடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்து உயிர்த்தார் உன்னதம் வரையுடன் சுதந்திரராயிருக்க, செங்கடலானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் பரமே, அற்புதம், நன்மைகள் தேவர். இந்த வருஷம் கர்த்தர் செய்த நன்மைகள் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். உவல்ல செயல்கள் நினைத்து பக்தன் பாடற ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல் நினைக்க போதே என் உள்ளம் பொங்குதையா. எத்தனையோ வல்லமையான லாக்டவுன் மத்தியிலும் எத்தனையோ வல்லமையான காரணம் செய்து இன்னும் ஒரு 10 நாட்கள்ல இந்த வருஷத்தை முடிக்க செய்கிறதே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நினைச்சு பாருங்க, வல்ல செயல்கள் நினைத்து
உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே. ஒரு மகிமை மேகம்
ஞானத்தை மூடுது. விலகாத மேகம் நீர் உன் செல்லும் மேகம், விலகாத மேகம் நீர் உன் செல்லும் மேகம். ஜபத்தை சொல்லுவோம் பரமண்டகில் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்தை செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. ஆண்டன்று ஆகாத நீர் எங்களுக்கு தாரும். எங்களை கடலாளிக்கு நம் மன்னிக்கு பாவமற்ற மன்னித்தரலும். எங்களை சோதனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் நெடுங்கும்படுவர்களே. ஆமே. உட்காருவோம் பிளீஸ். ரெண்டே நிமிடம் நமத்திலே கஸ்தூரி அம்மையார், கஸ்தூரி ராஜா சிங் அம்மையார் முன்பாக வந்து நம்ம எல்லாருக்காக வருகிற 21ஆம் ஆண்டு தேவன் நமக்கு திருப்தி நான் மாற்றி கொடுக்க, நமக்காக, நம்முடைய ஸ்தாபனத்துக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, ஆன்லைனில் வாட்ச்படுற எல்லா மக்களுக்காக ரெண்டே நிமிடத்தில் அம்மையார் இப்பொழுது ஜெபம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் கடற்கரை போட்டு உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபம். ஆண்டவரே, இந்த 20-21 எங்களுக்கு திருப்தி நான் மாற்றி கொடுங்க. கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆயத்தமாகி கொண்டிருக்கும் இந்த 29வது உபவாச நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இந்த மேன்மையின் ஆண்டை எங்களை தூக்கி சுமந்து காத்து உம்முடைய அன்பினால் அரவணைத்து இறுதி நாட்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் திருப்தியின் ஆண்டுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஊழியத்தின் பாதையிலே கர்த்தாவே எங்களை திருப்திப்படுத்தும் அப்பா. ஊழியர்கள் மற்ற குடும்பத்திலும், விசுவாசிகள் குடும்பத்திலும், தொழிலிலும், பொருளாதாரத்திலும் கர்த்தாவே, கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் உம்முடைய திருப்தி இருக்கட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளின் நலத்தில், படிப்பில் உம்முடைய திருப்தி இருக்கட்டும் அப்பா. எத்தகைய துன்பங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி போகும் பாதைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கூறிய தேவாதி தேவன் எங்களோடு கூட இருந்து இந்த திருப்தியின் ஆண்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்ய போகும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி எங்கள் உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு காண்பிக்க போவதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும், வழி நடத்தும் துதிகன மகிமை ஆவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமா, அம்மையார் பண்ண ஜபத்தை கர்த்தர் கேட்டு நம்ம எல்லாரையும் ஆன்லைன்ல வாட்ச்புறப்பில் ஒரு திருப்தியை கர்த்த தர எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 21ஆம் ஆண்டு திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான். படைகள் வரவழைத்தான், மன்னாமல் உணவளித்தான், தேவைகளை சந்திப்பா. இப்ப நாம் கர்த்தருடைய 29வது நாளுக்காக குடிக்கப்பட்ட
கர்த்தருடைய செய்தியை நம்ம பிஷப் டாக்டர் நித்ரா அவர்கள் வழங்கி நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். பிஷப் டாக்டர் நித்ரா, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர், நாம் தினந்தோறும் அன்பு கூறுவேன் என்ற வசனத்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 29வது நாள். இன்றைக்கு அதிக நேரம் இருக்காது, ஒரு 10 நிமிடம் மாத்திரம் சுருக்கமாய் கர்த்துடைய வார்த்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ண போகிற கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்கள். லார்ட் ஸ்பீக் வித் மீ மாஸ்டர், என்னோடு இடைபடும் என்று சொல்லுங்கள். என் கண்மலையை மீட்பெருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதி தியானமும் பிரியதாக இருப்பதாக என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. தியான வசனம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன். எல்லா வலதுகளை தூக்கி ஒரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. கடைசி ஒரு முறை சொல்லுங்க. ஆமேன். ஒரு தேவ பிள்ளை வானத்தை பொம்மையை படைத்த சர்வோல்ம கத்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம் அன்பு கூர்ந்தால் அவரும் நம்மேல் அன்பாயிருந்து நம்மை ஆசீர்வதிப்ப தியானித்து வருகிறோம். கடந்த சில நாட்களாக ஆண்டவர் நம்மேல் அன்பு கூர்ந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தை தியானித்து வருவோம். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாத தியானம் பகிர்வோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3 சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். அன்பின் நிமித்தமாக சஞ்சலப்பட்டிருக்கிறவர்களை, சிதறடிக்கப்பட்டிருக்கிறவர்களை, நிந்தனை கொடுக்கிறவர்களை நான் கூட்டி கொள்வேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அன்பு நிமித்தமாக என் பிள்ளைகளை கூட்டி கொள்ளுவேன். ஆமே சொல்லப்பலாம். கூட்டி கொள்வேன் அர்த்தம்னா கூட்டி சேர்ப்பேன் என்று பொருள் போடும். வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவமான காரியம் செய்யும் போது ஆண்டவர் கோபம் கொண்டு மக்களை சிதறடிக்கிறார். ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு பண்டிகை கொண்டாட முடியாமல் சஞ்சலம், தவிப்பு, துக்கம், நிந்தனை. ஆண்டவர் சொல்றாரு, இங்கே செப்படைய அன்பு நிமித்தமாக நான் திருப்பி அவர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பேன். கைகளை ஒரு தலையிலேயே சுகபலம். ஒருவேளை சஞ்சலத்தோடு கூட இந்த காலை ஆராதகம் வந்திருக்கிறீங்களா? இந்த 20-20 ஆண்டு எனக்கு சஞ்சல பாஸ்டர், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கு எனக்கு பிடிக்கல, வாழ்க்கையில் ரொம்ப மனசு கஷ்டம், வேலை இல்லை, வருமானம் இல்லை, நிந்தனை, அவமானம், துக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த வருட கடைசியில் அன்பு நிமித்தமாக நான் அவர் எல்லாரும் கூட்டி சேர்த்து அணைத்து வரப்போற 20-20 ஆசீர்வதிக்கப் போகிறேன். ராஜனே நம்மை கூட்டி சேர்த்து கொண்டு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு 3 ஆசீர்வாதத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி ஜெபம் பண்ணப்படும். முதலாவதாக உபாகம் புஸ்தகம் 30:3 நான் சொல்லுகிற வசனத்திலே கூட்டி சேர்த்து கொள்வார் என்ற பதம் வரும். உபாகமும் 30:3 வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் பாருங்க, உன்னை சிதறடித்த, உன்னா கோபப்பட்டு சிதறடிச்சிட்டல, சிதறடித்த, சஞ்சலப்பட்ட, துக்கப்பட்ட எல்லா ஜனங்களிடத்திலிருந்து
திரும்ப கூட்டி சேர்ப்பார். முதலாவதாக ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் அன்பு நிறைந்தவர், அன்பின் நிமித்தமாக நம்மை கூட்டி சேர்த்து முதலாவது முதல் வரி சொல்வது சிறையிருப்பை திருப்புவார். அப்ப முதல் குறிப்பு ஆண்டவர் அன்பின் நிமித்தமாக உங்களை சஞ்சலப்பட்ட பண்டிகை ஆசரிக்காம துக்கப்படுறவங்களை கூட்டி சேர்த்து உங்க சிறையிருப்பை திருப்புவார். ஆமே சொல்க பார்க்கலாம். நேற்று ஆண்டவர் நம்மேல் கழி கூறும் போது சிறையிருப்பு திருப்புவார் என்று பேசினார். இன்னைக்கு ரெண்டாவது முறையாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நம் இதாக சப்ஜெக்டு ஆண்டவர் நம் மீது கோபம் கொள்ளும் போது சிறையிருப்பு ஆப்போசிட், அப்படியே அன்பு செய்தும் சிறையிருப்பு திருப்பிடுவார். போன வருஷம் தியானம் பண்ணுவோம் கோபத்தின் விளைவீடு, கோபப்படும் போது சிறையிருப்பு, அந்த கோபம் மாறி ஆண்டவர் சமாதானமாயி அன்பாயி நம்ம சிதறடித்த நம்ம எல்லாரும் கூட்டி சேர்க்கும் போது முதலாவது நம்மேருக்க சிறையிருப்பை திருப்புவார். ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் சிக்கி இருக்கிறாயா, ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் உன் குடும்பம் மாட்டி கொண்டிருக்கிறதா, வெளியே வர முடியாத சிறையிருப்புக்கு சிக்கி தவிக்கிறாயா, பாவம் என்ற சிறையிருப்பு, சாபம் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, கரண் தொல்லை என்ற சிறையிருப்பு, நெருக்கம் என்ற சிறையிருப்பு, ஆண்டவர் அந்த சிறையிருப்பு சஞ்சலப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் அன்பில் கூட்டி சேர்த்து முதலாவது சிறையிருப்பை திருப்புவார். இரண்டாவதாக உபாகமன் புஸ்தகம் 30:5 உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து. போதும், அந்த தேசத்திலே உன்னை கூட்டி சேர்த்துன்னு அர்த்தம் என்னன்னா உன்னை கூட்டி சேர்த்து இரண்டாவது நன்மை செய்வார். அப்ப முதலாவது கூட்டி சேர்த்து சிறையிருப்பு திருப்புவார், இரண்டாவது கூட்டி சேர்த்து உனக்கு நன்மை செய்வார். நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன், வரப்புற 2021 தேவன் தம்மேல் அன்பு வைத்து நம்மை கூட்டி சேர்த்து நமக்கு நன்மை செய்வார். அவர் நன்மைகளின் நாயகர். மறுபடியும் சொல்றேன், ஜபம் பண்ணும்பொழுது நன்மை கிடைக்கும் சொல்லாதீங்க, அன்பு நிமித்தம் தேவன் நன்மைகளை செய்வார். வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நன்மை கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னா நன்மை கிடைத்த எல்லா பிள்ளைங்களும் தேவ அன்பு காணப்பட்டது. நான் சொல்லுவேன் ரெண்டாவதாக கர்த்தர் நம்மேல் அன்பின் நிமித்தமாக நம்மத்தில் அமர்ந்திருந்து சிதறடிக்கப்பட்டு இருக்கிற, சஞ்சலப்பட்டு இருக்கிற, பண்டிகை ஆசிரிக்க துக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்த்து அனைத்து முத்தமிட்டு இரண்டாவது நம் நன்மை செய்வார். கடைசியாக அதே 30:5 பின்பகுதி வாசித்து முடிப்பு. பின்பகுதி வாசிங்க, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன்னை பெருக பண்ணுவார், ஸ்டெப் பை ஸ்டெப்ங்க. இது வந்து இதுதான் ப்ராசஸ், எப்படி வந்து இதுதான் முறைமைகள் சொல்லமோ ப்ராசஸ். ஆண்டவர் அன்பு செலுத்தும் போது சிறையிருப்பை திருப்புவார், ஆண்டவர் அன்பு செலுத்தும் போது உன்னை கூட்டி சேர்த்து நன்மை செய்வார், மூணாவது ஆண்டவர் அன்பு செலுத்தும் போது உன்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். பாஸ்டர் நானும் ஒவ்வொரு வருஷமும் பெருக்கத்தின் ஆண்டு நன்மையின் ஆண்டு நான் அனுசரித்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை மேன்மை. நான் இந்த வருஷம் எல்லாம் சரியாக போயிடுது, வரப்போ 2021 ஆண்டவர் அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் மாற்றி உன்னை சேர்த்து கூட்டி அணைத்து முத்தமிட்டு மூணாவது உன்னை பெருக பண்ணுவார். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன், ஆண்டவர் அன்பு நிமித்தமாக உன் மத்தியிலே வந்து அமர்ந்திருந்து உன்னை சிதறடிக்கப்பட்ட சஞ்சலப்பட்ட பண்டிகை ஆசிரிக்க உன்னை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்த்து முதலாவது சிறையிருப்பை திருப்புவார், இரண்டாவது கூட்டி சேர்த்து உனக்கு நன்மை செய்வார், மூன்றாவது கூட்டி சேர்த்து உன்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார், ஜெபிக்கும்படி அவர் எழுந்து நிற்போம். அவர் அன்பாய் நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். முழுமன
கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாத ஆயத்த சிறப்பு உபவாச கூட அதிகாலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். 29வது நாங்கள் மறுபடியும் வழக்கத்தோடு 5 மணிக்கு கூடி பாட்டு பாடி ஆராதிக்க ஜெபிக்க பாராட்டு கிருபிக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்ட தியான வசனம் அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்து சஞ்சலப்பட்டு பண்டிகை ஆசரிக்காமல் சிதறடிக்கப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளை கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கூட்டி சேர்த்து அனைத்து வரவணைத்து முத்தமிட்டு அன்பு நிமித்தமாக எங்களுக்கு கொடுக்க 3 ஆசீர்வாதம் தியானம் பண்ணமானவரே. முதலாவது எங்கள் சிறையிருப்பு திருப்புவி, இரண்டாவது எனக்கு நன்மை செய்வே, மூன்றாவது பெருக பண்ணுவே சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை தியானித்து ஒவ்வொருக்கு தாரோ. விசேஷமாக தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்த பிள்ளைகளுக்கும் ஆன்லைன்ல வாட்ச் பெற பிள்ளைகளுக்கும் நிறைவேற்றி சந்தோஷப்படுத்தும், புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாக தேவனுடைய அன்பு மாண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தம் அனுக்கரகம் ஆசீர்வாதமணி நடத்தணும் இன்றும் என்று சதா கால மாண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் உலகத்தோடு ஒவ்வொருடம் இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமென்.